thunderforest.com. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது அன்பாக்ஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு யூஸ்ஃபுல்லான பொருள் தான். இது என்ன பொருள் அப்படின்னா, டேஞ்சர் லைட்ஸ். இது என்னென்னா, நம்ம காரில் எங்கேயாவது வெளில போகிறோம், அந்த டைமில் கொஞ்சம் மாதிரி நைட் டைமாக இருக்குது, அந்த டைம் வந்து நம்ம டோரை திறக்கும் போது நம்மளுக்கு வந்து எதுவும் இண்டிகேட்டரே இருக்காது, நம்ம டோரை திறக்கிறோம் அப்படின்னு பின்னாடி வரவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி திறக்கிற டைமில் பின்னாடி வரவங்களுக்கு இண்டிகேஷனாக ஒரு ரெட் கலரில் பிளிங்க் பண்ணுற மாதிரி ஒரு லைட் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வர ஒரு ஹையர் எண்ட் காரு, எஸ்யூவி அந்த மாதிரி டைப்லலாம் இந்த மாதிரி லைட்ஸ்லாம் அவங்களே வச்சு தராங்க. இது வந்து சில காரில் இல்லாமல் இருக்கும், அந்த மாதிரி காருங்களுக்கு தான் இது இந்த பொருள் சூட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த பொருளோட காஸ்ட் வந்து 599, அதாவது 600 ருபீஸ்க்கு வாங்கினேன். பேக்லாம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இந்த கவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை வெடிக்கலாமா வேணாமா? வேணாம், அப்புறமா வெடிச்சுக்கலாம். நம்ம முதல்ல உள்ளே இருக்கிற பொருள் என்னென்னு பார்ப்போம். இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பொருள் தான். இது பின்னாடி போட்டிருக்காங்க, கார் டோர் வார்னிங் லைட்னு போட்டிருக்காங்க. சரி ஓகே, நம்ம இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். வாவ், செமையாக பேக் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது இது என்னன்னு நம்ம பார்த்துக்கலாம். இதில் இந்த பேக்கெட்டோட இந்த ப்ராடக்டோட இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, டெஸ்டெல்லோ கார் எல்இடி டோர் வார்னிங் லைட்ஸ், 4.5 star ரேட்டிங் இதுக்கு கொடுத்துருக்காங்க ரேட்டிங்ஸு. இதோட என்ன கண்ண கொஞ்சம் நிறைய ப்ராடக்ட்லாம் கொடுத்துருக்காங்க காய்ஸ். அதுதான் இங்கே இந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ்லாம் இங்கே இவங்க அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம இதையும் தனியாக வச்சுருவோம். ஓகே, நம்ம இப்போ மெயின் பார்ட்டுக்கு வந்தாச்சு. இதை நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணுவோம். சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இந்த ப்ராடக்டை எடுத்து பார்ப்போம். இதில் வந்து நம்மளுக்கு டபுள் சைட் டேப்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து மேக்னெட் ஒட்டுறதுக்குன்னு நினைக்கிறேன், இது எல்இடிஸ் ஒட்டுறதுக்கு. போயிட்டு அது ஒரு இது போயிடுச்சுன்னா இன்னொன்று ஒட்டிக்கலாம் போல், அதுக்காக தான் கொடுத்துருப்பாங்க. இதையும் எடுத்து பார்ப்போம். வாவ், இங்கே பாருங்கள் காய்ஸ், லைட் எரியுது. சரி, நம்ம இங்கே வைப்போம், அது என்னென்னு அவங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, நம்மளுக்கு இதுலேயும் இந்த மாதிரி ஸ்ட்ரிப்ஸ் கொடுத்துருக்காங்க, டபுள் சைட் டேப். இது இங்கே வச்சுட்டு இந்த லைட்டையும் எடுத்துருவோம். சூப்பர், லைட் எல்லாமே எடுத்தாச்சு. இந்த உள்ளே வச்சுருவோம். ஓகே, நம்ம அதெல்லாத்தையும் உள்ளே வச்சாச்சு. இப்போ நம்ம லைட்ஸ்க்கு வரலாம். லைட்ஸ், இதுதான் லைட்ஸ், டேஞ்சர் லைட்ஸ். பார்க்கறது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது, லைட்டாக வெயிட் இருக்குது. இப்படி தான் இருக்குது. இது மேக்னெட், இது நம்ம எடுத்தால் லைட் எரியும். இது உள்ளுக்குள்ளேயும் பேட்டரி இருக்குது, அதையும் நான் காட்டுறேன். உள்ளுக்குள்ளேயும் பேட்டரி இருக்குது.
இது லைட்ஸ். இது உள்ளே பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 LEDs இருக்குது, 5 LEDs இருக்குது எல்லாத்துலேயுமே. ஓகே, நம்ம என்னென்னு பார்ப்போம். 5 LEDs இருக்குது. ஓகே, இதனாலும் சேர்த்து நான் 600 ருபீஸ்க்கு வாங்கினேன். இது ஒர்த்தா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியல, ஏன்னா நான் முத தடவை வாங்கியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு ஒர்த்தா இருக்கிற மாதிரி தான் இருக்குது, ஏன்னா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. நீங்கள் அது ஒர்த்தா இல்லையா, இல்லை இது வேணாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறீங்களான்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். இப்போ நம்ம இதை பேட்டரி கட்டி பார்ப்போம். பேட்டரி கட்டலாம். 1, 2, 3 லைட் பிளிங்க் ஆகுது. நியூ, இது நிறைய பேட்டர்னில் பிளிங்க் ஆகுது இந்த லைட்டு. இது ஒரு பேட்டர்ன். இப்போ நம்ம இதை வச்சுட்டு திரும்பி எடுத்து பார்ப்போம். திரும்பி இந்த பார்த்தா பிளிங்க் ஆகுது. இந்த மாதிரி ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டாக பிளிங்க் ஆகுது. அடுத்தது வந்து ரவுண்டாக பிளிங்க் ஆகுது. இந்த மாதிரி பிளிங்க் ஆகுது. நல்லாயிருக்கு இந்த பேட்டர்ன். ஓகே, நம்ம இதை இங்கே வச்சுப்போம். இப்போ இந்த டபுள் சைட் டேப்பை நம்ம இதுக்கு பின்னாடி ஒட்டிடணும். டபுள் சைட் டேப்பை வந்து நம்ம இதில் இதில் ஒட்டிடணும். இதில் ஒட்டிட்டு நம்ம இங்கே இந்த இவ்வளோ கிட்ட கொண்டு வந்தாலே லைட் நின்றுடுது. இது நல்லாயிருக்கு. அதனால் நம்மளுக்கு அதை ஒட்டினதுக்கு அப்புறமும் நம்மளுக்கு அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணுது. நம்ம இதை நம்ம இப்போ காரில் வந்து ஃபிட் பண்ணலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓ, வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. நம்ம ஒரு மீன் அதிகமாக இருக்கோம். இந்த டபுள் சீட் டேப் நம்ம ஓட்டுறது கேம் வந்துட்டோம். ஓகே, வாங்க டபுள் சீட் டேப் நம்ம ஓட்டிடலாம். லைக் பட்டன் இருக்குது, இங்கே வச்சா நின்றுது. இங்கே கிட்ட வேணா நின்று சூப்பர். ஓகே, நம்ம இதுலேருந்து ஒரு டேப் எடுக்கலாம். டேப் எடுத்து கையில் வச்சுக்கிட்டோம். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் நம்ம வைக்கலாம். அதை இங்கே வச்சுட்டு கூட நம்ம வைக்கலாம். ஓகே சூப்பர், இது ஓட்டியாச்சு. தனியாட்டோம், இது கூட வச்சுருவோம். ஓகே, இப்போ இதுலேருந்து என்ன எடுத்து அந்த மேக்னெட் எங்கே வாங்க வாங்க. ஓ, ஒன்றும் ரெண்டு இருக்கும்ல, நான் மறந்து போயிட்டேன், சாரி. ஆமே, இதை ஓட்டுவோம். ஐயோ, ஒரு பேர் ரெடி ஆகிடுச்சு, இன்னொரு பேர் இருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து இதை ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா இடத்துக்கும் ஒட்டியாச்சு தெரியும். ஓகே, நம்ம இப்போ காரில் போய் ஃபிட் பண்ணலாம். கம் ஆன். ஓகே, இப்போ நம்ம காரில் இதை ஃபிக்ஸ் பண்ண போகலாம். இப்போ நம்ம இதை காரில் ஃபிக்ஸ் பண்ணும் போது எந்த இடத்துல நீங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா போய் டோர் க்ளோஸ் பண்ணும் போது அது போய் க்ராஷ் ஆகிடக்கூடாது, அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல கிடச்சிருக்கு ஒரு இடம். இந்த இடத்துல இதை வச்சுட்டு என்னோடய மேக்னெட்டை நான் அங்கே வச்சுருவேன். அப்படி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இது க்ளோஸ் ஆகும் போது அது ஆஃப் ஆகிடும். எஸ், அது க்ளோஸ் ஆகிடும். இப்போ நம்ம இதை இந்த இடத்துல ஒட்டிடலாம். ஃபஸ்ட்டு லைட்டை ஒட்டிடுவோம். லைட்லேருந்து அந்த டபுள் சைட் டேப்பு, அந்த மாதிரி தான் நீங்கள் ரெண்டு டோருக்குமே பண்ணி எல்லா டோருக்குமே பண்ணிடணும். எங்கே வச்சா உங்களுக்கு விசிபிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இதை ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த மேக்னெட் அது எங்கே இருக்குது அப்படின்னு இங்கே வந்து நம்ம இது பண்ணி வச்சுக்கிட்டதுக்கு ஒரு ஒரு ஸ்கெட்ச் மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் வந்து இதை மார்க் பண்ணிக்கோங்க அந்த இடத்த. அந்த இடத்த ஒரு இதை போட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒட்டுறதுக்கு.
இப்படி ஒரு சர்க்கிள் கூட வரைஞ்சிக்கலாம். அப்படி வரைஞ்சிட்டு அதை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வரைஞ்சி வச்சுக்கோங்க. இன்னும் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு மறந்துட்டேன், அந்த மாதிரி நீங்கள் ஒட்டும்போது அந்த இடம் எங்கே ஒட்டுறீங்களோ அந்த இடத்த நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. சரி பரவாயில்ல, லைட்டாக இருக்குது அந்த இடம், அதை வச்சு என்ன மார்க் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ இது ஒட்டுறதையும் பாருங்கள். நான் பிளேடு யூஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா அது கொஞ்சம் ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்குது. எடுக்கிறேன். ஓகே, நம்ம இதை ஒட்டலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நாம் ஒட்டி விட்டோம். இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு நான் இங்கே வைக்கிறேன் இந்த சைடில். இது இந்த சந்து வழியாக நீங்கள் பாருங்கள். நாங்கள் க்ளோஸ் பண்ணுறேன், லைட் எரியுது இப்போ. ஆஃப் ஆகிடுச்சு. நாங்கள் நவுத்துறேன், லைட் எரியுது. கிட்ட கொண்டு போகிறோம், ஆஃப் ஆகிடுச்சு. ஆஃப் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம இதை இங்கே ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணும்போது அந்த கரெக்டான சவுண்டு வருதான்னு பார்ப்போம். ஓகே, ஃப்ரீயாகவே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வரியாக நான் இதை இது பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ தொடர்ந்தீங்கன்னா இங்கே லைட் எரியும். க்ளோஸ் பண்ணும் போது ஆஃப் ஆகிடும். க்ளோஸ் பண்ணியிருக்கேன், இங்கே இருக்குது, ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அந்த டோரில் எங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கனோ அங்கேயே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். மேக்னெட் இங்கே வச்சுருக்கேன். ஓகே, இங்கே வச்சுருக்கேன் மேக்னெட் இங்கே. ஓகே, இப்போ இது க்ளோஸ் ஆகும்போது லைட்டும் ஆஃப் ஆகிடும். எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன், லைட் எரியலை. இப்போ எரியுது, இப்போ எரியல. அந்த மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இதுதான் இந்த ப்ராடக்ட் நம்மளுக்கு. இப்போ ரெண்டு டோரையும் இப்போ நம்ம இங்கேருந்து வரோம் அப்படின்னா இவ்வளோ டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு அந்த லைட் தெரியணும். சாரி, இவ்வளோ டிஸ்டன்ஸில் அந்த லைட் தெரியணும். அந்த டோரத்தில் இருந்தால் அங்கே லைட் தெரியணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இப்போ நம்மளுக்கு வந்த ப்ராடக்ட்டு. இது நல்லா இருக்குது, யூஸ்ஃபுல்லாக. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, இதுவோ தான் நல்லாவே நம்மளுக்கே நேர்லேயே பார்க்குறோம். ஓகே, இதோட ப்ராடக்ட் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இதை நீங்கள் நம்பி வாங்கலாம். இது வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது வந்து இண்டிகா விஸ்டாக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் இண்டிகா விஸ்டா கார் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் நான் ஃபிக்ஸ் பண்ண இடத்துலையே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நான் வைக்கலான்னு ட்ரை பண்ணேன், இந்த இடத்துல இங்கே வைக்கலான்னு ட்ரை பண்ணேன். ஆனால் இங்கே போய் வைக்கும் போது இந்த இடத்துல ரொம்ப இந்த நம்பர்ஸ்லாம் வந்து நம்பர்ஸில் மேக்னெட் வைக்கிற மாதிரி இருக்குது, அதனால் நான் அங்கே வைக்கல. அதனால் இங்கே கொஞ்சம் தள்ளி இந்த சைடில் வச்சுட்டேன். இங்கே ஒரு புஷ் மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு, அங்கே சவுண்ட் அப்சார்ப் பண்ணுறதுக்காக ரொம்ப. அதை வந்து இங்கேயும் இருக்கும். இந்த காட்டுற போகிற அம்சங்க இருக்குது. இந்த மாதிரி ஒன்று இருக்கும் இங்கே, இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நான் எடுத்து தான் வச்சுட்டேன், வேறு வழியே இல்லாமல். ஏன்னா அந்த இடத்துல தான் கரெக்டாக வரும், அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த மாதிரி வச்சுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். நிறைய வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், நிறைய அன்பாக்சிங் இந்த மாதிரி வீடியோலாம் எடுத்து வச்சுருக்கேன். காரு அதனால் நான் உங்களுக்கு போடுறேன். கார் வந்து இப்போ பார்த்திங்கன்னா டஸ்ட்டு ரொம்ப இருக்குது, ரொம்ப டஸ்ட் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி இருந்து நான் கார் வாஷ் வீடியோவும் பண்ணி வச்சுருக்கேன் ரெடியாக. அதை அப்லோட் பண்ணுறதுக்கு தான் எனக்கு டைம் வேணும். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ நீங்கள் இந்த
ஐ மீன் அந்த லைட்டோட நைட் லுக்கை பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நைட் டைமில் அந்த லைட் டோர் லைட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நான் லைட் ஆஃப் பண்ணிடுறேன் இதில். ஓகே, இப்போ நம்ம டோரை திறப்போம். வாவ், சூப்பராக இருக்குது. இப்போ நான் லைட் ஆன் பண்ணிக்கிறேன். இந்த சைடு எப்படி இருக்கு பார்ப்போம். அந்த டோரையும் திறந்துடுவோம். சூப்பராக இருக்குது. இது ஒரு பேட்டர்னாக இருக்குது. இதில் மொத்தம் ரெண்டு பேட்டர்ன்னு சொல்லியிருந்தேன், ஆனால் மூணு பேட்டர்னாக இருக்குது. நான் ரொம்ப நேரமாக டோர் திறந்து வச்சுருந்தேன், அப்போ தான் பார்த்தேன் அந்த மூணாவது பேட்டர்ன். அது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஆஃப் ஐ ஆஃப் ஐ எரியிற மாதிரி இருந்தது. அப்படியே மைல்டாக ஆஃப் ஐ ஆஃப் ஐ எரியிற மாதிரி இருந்தது. ஓகே, முடிடுவோம். முடிடுவோம். ஒரு இப்போ நான் லைட் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ உங்களுக்கு ஒரே ஒரு இதை மட்டும் காட்டுறேன். நாய்ஸ் கொஞ்சம் சைடில் நல்லா இல்லைன்னா இப்போ சொல்லாதீங்க. இப்படிதான் இருக்கு. இப்போ நான் உள்ள உட்காந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம உள்ள உட்காந்துருக்கோம். உட்காந்துட்டு இறங்கும் போது எப்படி இருக்குன்னு பார்க்க. இப்போ பாருங்க, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது நல்லா ப்ராடக்டாக இருக்குது, செமையாக இருக்குது.